சும்மா ஒண்ணு இல்ல NGK பத்தி பேச போறேன். அதான் ஒரு அப்படியே சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. என்ன அப்படின்னா NGK இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years அப்படி வந்து ஜர்னியா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான கதை வந்து ஆல்ரெடி எழுதப்பட்டு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சூர்யா சாரோட பல கமிட்மெண்ட்ஸ், ஸோ அவர் வந்து அப்படியே போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இடையில ரிலீஸ் ஆன நோட்டா அந்த படத்தோட ஸ்டோரியும் NGKோட ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் சார் வந்து இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு ட்ரீம் வாரியர்ஸ்ட இன்னொரு ஸ்டோரி பிச் பண்ணி இதோட அதை இது பண்ணிட்டான். NGK அப்படிங்கிற ஒரு படமாக உருவானுச்சு. NGK இந்த படத்தோட அந்த டைட்டில் வந்த உடனே வந்து அதில் செல்வர் ராகவன் ஃபிலிம் மேல வந்து சூர்யா அப்படின்னு ஒரு பார்த்தோமே இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல இந்த படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து செல்வராகவன் சாருக்கு வந்து படங்கள் வரல. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இப்போ நம்ம தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ இப்போ செல்வராகவன் சார் ஒரு படம் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த வெயிட்டிங்க்கு ரொம்ப காரணமே. பட் NGK சில பல தடைகளை தாண்டி டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர் பார்த்த வரைந்தாங்க எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்னா வந்து சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து எப்போ ரிலீஸ் டேட்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாசத்தோட எண்டில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முந்திலாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய சேட்டலைட் சேனலுக்கு போவாங்க, அங்கே போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. அதில் வந்து விளம்பரம் போடுறப்ப எல்லாம் வந்து திரையரங்குகளில் இன்று முதல் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலுக்கு மாறினதுனால எல்லாமே வந்து டிஜிட்டலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ எங்கள் யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம் வந்து நிறையா ப்ரொமோஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப அதை விட அட்வான்ஸா போயிட்டு மீம் கிரியேட்டர்ஸ்ட காசு கொடுத்து அந்த படத்தை வச்சு மீம்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மெர்சல் அந்த படம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது ரொம்பவே வந்து நல்லா இருந்த படம். பட் அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் அப்போ ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா உலகமே திரும்பி பார்க்குற வகையில் மெர்சலோட எமோஜ் வந்து ட்விட்டரில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெருசாக பேசினாங்க. மெர்சலுக்கு வந்து ட்விட்டரே வந்து ப்ரொமோஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறையா பேர் வந்து காசுலாம் கொடுத்து பண்ணலை, அவங்களா பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் அது உண்மையிலுமே வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, காசு கொடுத்து பண்ணதான். அதெல்லாம் வந்து தப்பில்லை, அது ஒரு ப்ரொமோஷன் தான். பட் சேம் ப்ரொமோஷன் வந்து NGKக்கும் நடக்குது. ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ட்விட்டர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் ட்விட்டர் எமோஜி அதில் வந்து NGK வரும். ஸோ நம்ம NGKன்னு டைப் பண்ணாலே எந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரப்போகுதுன்னு தாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் இருக்கிற ஒரு போஸ்ட்டா இல்லை NGKங்கிறது ஏதாவது வரப்போதா இல்லை சூர்யா சார் இப்படி கையை தூக்கிட்டு இருக்கிறதா என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மறுபடியும் உலக அளவில் ஒரு ப்ரொமோஷன் வந்து சூர்யா சாருக்கு நடக்க போகுது, உலகமே அதிர போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மெர்சலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு தான் வந்து இந்த ட்விட்டர் இமேஜ் வருது அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமா காரனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் NGK மேனியா அப்படிங்கிறதுல டெய்லி நாங்கள் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக எல்லா வீடியோக்கும் வந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ட்ராக்ட் வித் மணி அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா NGK பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும் இல்லை NGK பற்றின விஷயங்கள் தெரியணும் இல்லை இந்த வீடியோஸ்லாம் பண்ணுங்கன்னு நீங்கள் ஏதாவது எனக்கு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் கமெண்ட் பாக்ஸில் அதோட லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் எனக்காக வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கில் போய்ட்டு மெசேஜ் சொல்லணும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட்டில் தலைவர், தளபதி எல்லாரோட அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனுடன் தெரிஞ்சுக்கணும்னா சினிமா காரனா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. டிங் டிங்.